அதுபோல இந்த அசாதாரண ஒரு நிலைமை இப்ப உலக அளவில் நடந்துட்டு இருக்கு. இதுல மேலும் சில கேள்விலாம் எதை பத்தி எழுது இப்ப அடிக்கடின்னு பார்த்தோம்னா மருந்து பத்தி தான் எழுது. மருந்து வந்துருமா, மருந்து வந்துருமா, என்ன மருந்து என்ன மருந்து, அந்த மருந்து பத்தியே தான் எல்லாரோட சிந்தனையுமா இருக்கு. மருந்து வந்துட்டா பரவாயில்லையே பரவாயில்லையே, ஒரு தைரியமா இருக்குமே அப்படிங்கிற மாதிரிதான் போகுது. நம்ம ஏற்கனவே சொன்ன போல அதற்கான ஆராய்ச்சி தீவிரமாக பல நாடுகள் நடத்தி வருது. ஆனாலும் அதுவரை காத்தில்லாம இப்போ ஹைட்ராக்சி குளோரோக்வின் சொல்லக்கூடிய அந்த மலேரியா போன்ற சூழ்நிலைக்கு கொடுக்கக்கூடிய அந்த மருந்தை தான் பயன்படுத்துறதா பெரும்பாலும் சொல்றாங்க. அந்த மருந்து கூட வந்து சாதாரணமா வந்து கன்சல்டேஷன் இல்லாம நம்மளா எடுத்துக்கிறது அவ்வளவு சேஃப் இல்லை அப்படிங்கிறதும் சொல்றாங்க. அது வந்து ஒரு நிலைக்கு பிறகு மருத்துவர்கள் முடிவு செய்வார்கள், அவர்கள் அதை கொடுக்கலாமா வேணாமான்னு ஜட்மெண்ட் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க சில இடங்கள்னு சொல்லிட்டுருக்கிறோம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்புறம் ஹோமியோபதியை பொறுத்தளவுல நாம் வந்து இந்த ஆர்சனிக் ஆல்பம் ஆர்ஸ் ஆல்பம் சொல்லக்கூடிய அந்த விஷயத்த ஹோமியோபதி மருத்துவர்கள் பரிந்துரைக்கிறார்கள். அதை வந்து ஒரு ப்ரிவென்டிவாகவும் அல்லது வந்து ஒரு ப்ரொஃபலாக்சிஸ் மாதிரிக்க போட்டுக்கலாம், போட்டுக்கிட்டா நமக்கு ஒரு தடை போட்ட மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது மாதிரி விஷயங்கள் தான் மருந்து சம்பந்தமான விஷயங்கள் நமக்கு கேள்விப்படுறோம் வருது. இதை பொறுத்தவரை வந்து இம்யூனிட்டி தான் நம்ம ஏற்கனவே நிறைய பேசிட்டோம் அதை பத்தி. அதனால இந்த இம்யூன் சார்ந்த விஷயங்கள்லயே கவனம் செலுத்திக்கிட்டே இருந்தோம்னா நல்லது அப்படிங்கறதான் நாம இப்ப புரிஞ்சுக்கூடிய நிலையில இருக்கேன். ப்ராப்பர் மெடிசன் ஃபார் திஸ் அப்ப இந்த சூழ்நிலையை நம்ம வந்து ஈஸியா முறியடிக்கலாம். அது மாத்திரம் இல்ல, எல்லாம் உள்ள அந்த சக்தி பேராற்றல் இத வந்து நீட்டிக்காது, இது நீட்டிக்க செய்யாது. இது எவ்வளவு சீக்கிரம் இதுக்கெல்லாம் ஒரு முடிவு, அதாவது இது வந்து க்ளோஸ் டவுன். நம்ம க்ளோஸ் டவுன் ஆயிருக்கோம், இப்போ வைரஸ் க்ளோஸ் டவுன் தான், அடுத்தது க்ளோஸ் டவுன் ஃபார் த வைரஸ். நம்ம எவ்வளோ நாளைக்கு க்ளோஸ் டவுன்ல இருக்கிறது, அதை வந்து நம்ம எல்லாம் உள்ள அந்த சக்தி அந்த பேராற்றல் நிகழ்த்தும். அப்படிதான் நிகழ்த்தியிருக்கு எப்போதுமே. கடந்த காலத்தில் நமக்கு வந்த சோதனைகள் நிறைய இருந்திருக்கு, நம்முடைய முன்னோர்களுக்கும் நிறைய சோதனைகள் வந்திருக்கு, பல்வேறு ரூபத்தில் வந்திருக்கு. அந்த சோதனை காலத்திலலாம் ஒரு படிப்பணியாக ஒரு பாடமாக நமக்கு வந்து அந்த பேராற்றல் உணர்த்திட்டு அப்புறம் மறுபடியும் நீ நல்லபடியாக வாழ்ந்துங்க அப்படின்னு சொல்லி விட்டுருக்கு. அதுபோல தான் இந்த சம்பவத்திலையும் நடக்கும். அதனால நம்ம எல்லோரும் மனதார இதே பூர்வமாக இந்த பிரார்த்தனையை நெஞ்சிலேற்றுவோம், பிரார்த்திப்போம். நம்முடைய அறிவு சார்ந்து என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சுட்டு நம்முடைய அறிவுக்கெல்லாம் மூல அறிவாக இருக்கக்கூடிய அந்த பேரறிவு, அந்த பேரறிவை சரணடைந்து வேண்டி இப்ப இந்த 21 நாள் இருக்க இப்ப சொல்றோம், 3 வாரங்கள ஒரு கூட்டு தவமாக ஒரு கூட்டு பிரார்த்தனையாக நாம மாத்திக்கிட்டா நல்லா இருக்கும். இப்ப நம்ம சொல்லிட்டு இருக்கிற விஷயத்த அப்படியே கூட்டா எல்லாருமே சேர்ந்து தினம் தினம் அப்படியே பண்ணிட்டே இருந்தோம்னா அந்த கூட்டு பிரார்த்தனைக்கு ஒரு மிகப்பெரிய பலன் கண்டிப்பாக உண்டு. அதை நோக்கி நம்ம போகலாம். அதனால இதுவும் மாறிவிடும், இந்த சூழ்நிலையும் மாறிவிடும், இதுவும் கடந்து விடும் அப்படிங்கிறது தான் லா. அதுதான் இதுலையும் நடக்க போகுது. அதுவரை நம்ம வந்து கொஞ்சம் பொறுமை காத்து இருந்தோம்னா, அமைதியோட இருந்தோம்னா, மனதை நம்ம ரொம்ப அலக்கழிச்சுக்காம இருந்தோம்னா அதுவே ஒரு நல்ல அணுகுமுறையா இருக்கும் அப்படின்னு தோணுது. நீங்கள் வந்து அரசாங்க விதிமுறைகளை
கடைபிடிப்போம், நம்ம பத்திரமாவும் பாதுகாப்பாகவும் இருப்போம், கொஞ்சம் பொறுத்திருப்போம். இது பொறுத்திருக்க வேண்டிய காலம், அவசரப்பட முடியாது, அவசரப்பட்டு எதுவுமே பண்ண முடியலதான். அதனால பொறுமையா இருக்க வேண்டிய காலம் இது, பொறுமையா இருப்போம். இதுவும் மாறிவிடும், இதுவும் கடந்துவிடும், விடியல் வரும், அதுக்கு நம்மளை வந்து நம்ம தயார் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் வணங்குகிறேன். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.